என் இனிய அன்பர்களே தமிழ் இலக்கியத்தில் இன்று நாம் பார்க்கப் போவது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் முதலாம் திருவந்தாதி வைணவ சமயத்தில் திருமாலை போற்றி பொய்கை ஆழ்வாரால் இயற்றப்பட்ட நூலாகும் இது அந்தாதி அமைப்பில் இயற்றப்பட்டது நூறு தனியன்களை கொண்டது பொய்கை ஆழ்வாரால் திருமாலை வணங்கி சாசனம் செய்தபோது பாடப்பட்ட இப்பாசுரம் வையம் தகலியா வார்கடலே நெய்யாக என்னும் வரியை முதல் அடியாக கொண்டு துவங்குகிறது இந்நூல் நாலாயிர திவ்ய பிரபந்தம் தொகுப்பில் இயற்பா தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இனி ஆழ்வார் முதலாழ்வார் மூவருள்ளும் முதலில் வைத்து போற்றப்படுபவர் பொய்கை ஆழ்வார் ஆழ்வார் பூதத்தார் பேயார் திருமழிசை ஆழ்வார் என்று வரிசைப்படுத்தப்படும் வரிசையில் இவர் முதல் ஆழ்வார் சங்க காலத்தில் வாழ்ந்து சேரமான் புகழ் பாடிய பொய்கையாரினும் பின்னர் கலவழி நாற்பது பாடிய பொய்கையாரினும் ஆறினும் இப்பொய்கை ஆழ்வார் வேறானவர் ஆனால் இவர் காலத்தால் முற்பட்டவர் என்பது மட்டும் உறுதி சங்க காலத்தில் வாழ்ந்தவர்கள் வேறு இவர் காஞ்சிமா நகரில் உள்ள திரு வெக்கா என்ற வைணவ திருப்பதியின் வட பகுதியில் இருந்த ஒரு பொய்கையில் ஒரு பொற்றாமரை மலரில் திரு அவதாரம் செய்தார் என்கிறது வைணவ மரபு இவரை திருமால் ஏந்திய படைக்கலங்களுள் சன்னியம் திருமால் கைச்சங்கின் ஒரு பெயர் என்பதன் ஒரு கூறு அம்சம் என்று வைணவர் கருதி வருகின்றனர் அதாவது திருமால் இருக்கிற சங்கோடைய அம்சம் என்று சொல்கிறார்கள் ஒரு பொய்கையில் தோன்றியவர் ஆதலால் பொய்கை ஆழ்வார் எனப்பட்டார் பொய்கையார் திருக்கோவலூரில் திருமாலின் திருவருளால் ஏற்பட்ட இருளில் இருந்து விடுதலை பெறுவதற்காக வையம் தகளியாய் எனத் தொடங்கி இயற்றி அருளிய நூறு வெண் பாக்களைக் கொண்டது முதல் திருவந்தாதி அந்தாதி தொடையில் இயற்றப்பட்ட மிக பழைய பிரபந்தங்களுள் இதுவும் ஒன்று ஆகும் ஆழ்வார் இறைவனை மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐந்து பொறிகளாகவும் அந்த பொறிகளால் உணரப்படும் ஐம்புலன்களாகவும் காண்கின்றார் மேலும் நிலம் நீர் நெருப்பு காற்று வான் என்னும் ஐ மூதங்களாகவும் ஐ அழிவற்ற மெய் ஞானமாகவும் ஞானமுடையார் செய்யும் வேள்வியாகவும் அறமாகவும் கண்டு மகிழ்கின்றார் இங்கனமெல்லாம் தானாய் விளங்கும் இறைவனுக்கு சின்னஞ்சிறு அகல் விளக்கு ஏற்ற விரும்பவில்லை அவர் இறைவன் தகுதிக்கு பெரிய ஏற்ப விளக்கேற்ற உள்ளம் கொண்டார் எனவே இம்மண் உலகத்தையே தகலியாக கொண்டார் அதனை வளைத்து கிடக்கும் பெரிய கடல் நீரையே நெய்யாக வார்த்தார் அக்கடல் பரப்பின் ஒரு விளிம்பிலே தோன்றுவது போல காட்சியளிக்கும் உதய ஞாயிற்றையே சூரியன் அதிலேற்றும் சுடராக்கி ஞான விளக்கேற்றி வழிபட்டார் அது அக இருள் அகற்றும் விளக்காதலால் உலக மாயையையே உண்மை எனக் கருதி இருக்கும் ஆன்மாக்களுக்கு வீடு பேரளிக்கும் என்பது அவர் நம்பிக்கையாகும் வையம் வார் கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியா நடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று பையம் என்றால் மண்ணுலகம் தகலி என்றால் அகல் வார் என்றால் நீண்ட வெய்ய என்றால் வெம்மையான சுடராழி என்றால் ஒளிமிக்க சக்கரம் இடராழி என்றால் துன்பமாகிய கடல் மீண்டும் அதை வாசித்து காண்பிக்கிறேன் அந்தாதி முதலாம் அந்தாதி முதல் பாடல் பையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியா நடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று மூவர்க்கும் முதல்வனானவன் திருமால் திருமாலின் மேலாண் தன்மையை பரத்துவத்தை விளக்குவதே ஆழ்வார்களின் நோக்கம் ஆயிரம் தெய்வங்களை மக்கள் வணங்கினாலும் அத்தெய்வங்களுக்குள் முதன்மையானோர் சிவன் திருமால் பிரம்மன் ஆகிய மூவருமே என்றும் அவருள்ளும் முதன்மையானவர் கடல் நிறம் கொண்ட திருமாலே என்றும் உறுதிபட பேசுகிறார் பொய்கை ஆழ்வார் முதலாவார் மூவரே அம்மூவர் உள்ளம் முதலாவான் மூரி நீர் வண்ணன் என்கிறார் அவர் முதலாவார் மூவரே உள்ளம் முதலாவான் மூரி நீர் வண்ணன் என்கிறார் சிவபெருமானை சிவபெருமானை மேலானவர் என்பார்க்கு அச்சிவெருமானும் திருமாலேயன்றி வேறாகார் என்கின்றார் போயி ஆழ்வார் அரண் என்பது நாராயணனுக்கு அமைந்த இன்னொரு பெயர் என்கின்றார் தாம் வணங்கும் திருமாலுக்கு பெயர் இரண்டு ஆனது போல் ஊர்திகளும் நூல்களும் கோயில்களும் செயல்களும் கையிலேந்திய படை கருவிகளும் மேனியின் நிறங்களும் இரண்டு இரண்டானவை என்கின்ற பொய்கை ஆழ்வார் எப்படி வழிபடுகிறார் அந்த முறை பயனை பற்றி பார்க்கலாம் ஆழ்வார் காலத்தில் இறை வழிபாடு எவ்வாறு நடந்தது என்பதனை முதல் திருவந்தாதி நன்கு விளக்கியுள்ளது பூந்துழாயான் அடிக்கே போதொடு நீரேந்தி தாம் தொழா நிற்பார் தமர் நாற்பத்தி மூணாவது மலரும் நீரும் நரும் புகையும் ஒலி விளக்கும் கொண்டு வழிபட்டும் வேள்விகள் செய்தும் மந்திரம் சொல்லியும் பிறவாறும் தொழுதனர் என்பது அவர் தம் பாடல்களால் அறியலாம் பூந்தொழாயா நடிக்கே போதொடு நீரேந்தி தாம் தொழா நிற்பார் தமர் திருமாலை வணங்குவோர் அடையும் பேறுகள் இன்னின்ன என்பதனை பொய்காழ்வார் நன்கு எடுத்து உரைத்துள்ளார் திருமாலின் அடியவர் எத்தகைய தீ வினைகளைச் செய்தவர் ஆயினும் அவர்களை தண்டிக்க யமன் அஞ்சி விலகிப் போவான் என்கின்றார் அவன் தமர் எவ்வினையர் ஆகிலும் எம்கோன் அவன் தமரே என்று ஒழிவதல்லால் நமன் தமரால் ஆராயப்பட்டு அறியார் தமர் என்றார் அடியார் நமன் என்றால் எமன் என்பது ஆழ்வார் கூற்றாகும் திருமாலின் அடியவர்களை அடைந்த தீவினைகள் துன்பங்கள் பாவங்கள் ஆகிய அனைத்தும் ஒழிந்து போகும் என்று உறுதி அளிக்கின்றார் பொய்கை ஆழ்வார் பொய்கை ஆழ்வாரின் முதல் திருவந்தாதியின் முதல் பாசரம் பார்த்தோம் இந்த பாசுரத்தை போன்றே பூதத்த ஆழ்வாரும் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுத்திரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று பாடி இரண்டாம் திருவந்தாதியை தொடங்குகின்றார் இந்த இரண்டாம் திருவந்தாதியையும் பொய்கை ஆழ்வார் புதத்தாழ்வாரையும் நாளைக்கு விரைவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்